ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் துன்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வரிஞ்சு வெட்டிட்டு வந்த பல இளந்தாய் கையிலேயே மூக்கு ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் மூணெட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. இவராது எந்த பராயிலையும் மூக்குலதான் அடிபடி வரான்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். இப்புள்ள பயலுகளா பொட்டச்சியில பார்த்து இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உடம்புல ஒரு வயலுக்கும் திறான் இல்ல, எல்லாம் குறுக்கு செத்த பயலுக. நீர் இளவட்டம் தானே, முடிஞ்சா முட்டி எந்தியும். யோ ஏன் சார்பா, என் மாப்பிள முட்டி எந்திருப்பான் பாருமியா. அட நீ வேற சும்மா மாப்பிள, என்ன பட்டாளம் பயப்படுது? பயமா? பிறகே சொணக்கம் இறங்க வேண்டியதானே. களத்துல இறங்குது போத்திக்கு சரியான போட்டி தான். பார்த்து கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமா இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டாலே இதை பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போவல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இதா வந்துருச்சு நாட்டுவாக்காளி கொடுக்கு. கிழவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணன் வந்திருக்கானு நாட்டுக்கோழி அடிச்சு கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பயல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவிச்சு திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும். பாத்துக்காமா அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கல. வளர்ந்ததும் பருத்ததும் தான். கடலு நம்ம கோயில் சாவல வேணா புடிச்சிட்டு போயிட்டாமல. எந்த தேவையா பயலா, எந்த பலாட்ட பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவான். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவல கலவாண்டு என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தம் அருமையா. விடுறா மாப்பிள்ள விடுறா, குன்னாப்பாவும் தின்னா தீரும். கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? தலைவரே உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவரே, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. ஓ வணக்கம், பேரு வணக்கம். இதுதான் தலைவர நானும் சொல்லுதேன், எனக்கு தானாங்க எழுத்து தராது. அதுதான் தானா பதில் தானா போட்டு பேசுறேன். என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்க எழுத்து வளாதாமா அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலயே. சரி என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா சொல்ல? நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. எத்தனை நேரம் மூடுதியா? டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வாண்டிய கட்டவும் சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான். தல்லரசு திசைகாந்த மாதிரியும் இரு இல்ல இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர், அவரை சொன்ன இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி பண்ணலாம். ஓடிடுறது அங்க நின்ன பேசு.
யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? வால்யூம் கம்மி பண்ணி பேசு. யாரை கேக்குறாய் தரி? அறிவிருக்கிறவனுக்கு மூளை கெட்டவனே, கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானம் கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு, யாரிடம் பேசுகிறாய்? அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவரா, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமை, நல்லா தெரிக்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுதா, அட்ரஸ் குடுத்து போங்க. பேரை சொல்லு. கடிதேழு. என்னது போதும், எந்த எழுத்து வரலையோ அந்த எழுத்துல ஒரு விலாசம், அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும். போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா குடுத்து போய? இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. போறே தலைவர. ஐயா, அவன் சொல்லது புரிய மூடியா? நீ எவன் எவன உள்ளது? நீதானே அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போ. நீ தண்டி அடியா தாட்டி பட்டு போயிடுறோம். வண்டி அடியா வாரி பட்டு போயிடுவோம். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும் எல்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ என்ன உதயா, பள்ளிக்கூடத்துக்கு டிரைவர் வந்தாலே இப்படித்தான். எந்த காட்டு பையன்? குறுக்க வந்து நிப்பாட்டுதான் இருக்கியா? வண்டியம் இருக்கியா? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்றுட்டு இருக்கு. நீ பாட்டாம நீ பாட்டு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே? ஓஹோ, கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்கரு, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வண்டி நிக்காம போச்சு, தலைய வெட்டி தாமிரபரணில போட்டுருவான். என்னம்மா விட கோழியும் கையுமா வீட்டு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுதான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல? அவன் தான் உனக்கே வயிறு. எங்க ஆளுங்க? தம்பி இன்னைக்கு ரெண்டு வேளை கோழி
பைப்ல ரெண்டு ஓடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. பேசாம படுக்க வேண்டியதானே, படுத்தாதான் என் புருஷன் அடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சோழிதான் பாக்காது. வீட்டுல உள்ள சோழியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழுவடி சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? நல்ல வேலைதான். ஆமா, உனக்கு எத்தனை புள்ளியே? அது ஏன் கேக்கு? ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு பத்து புட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு, நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன வைன் சாப்லையும் பாட்டிலையும் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும்னு. அதுக்காக எந்த பையலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வர, கூட வர எதிர்த்து சொல்லிருக்கேன். அவனை தரமா சொன்னேன், அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியாரை பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷன் என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அது ஏன் கேக்கையே? நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். நீதான் பாடுற தடிச்சியா? அடப்பாங்க, வெக்கம் வேற வருதா? ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து. நீங்க அவ்வளவு இங்க இருந்து அறிவு ஜீவிகளா? இல்ல இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு குடத்தை தூக்கி குடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நாலு செவத்துல ஒட்டினதால ஓட்டு போடுவாங்க. போட்டா எதுக்கு தலைவரா? அதான் வீடியோ எடுத்துட்டேன்ல. வீடியோ எடுத்திருக்கியா? ஆமா, அப்பதானே கேபிள் டிவி எல்லாம் போட்டு உங்க புகழை எல்லாம் பரப்ப முடியும். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அத போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா ஓட்டு தூக்கல போடுங்க, தூக்கல வாங்கல. அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கல. காதல் மட்டும் இல்லனா சுடுகாரா இருக்கும். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்க காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையால இருக்கு. காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும் கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? யாத்தோடையோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. ஈபி காரணம் சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கடந்த பண்ணி கொடுத்தாங்களையா? அப்பா சூப்பர் காத்து, கொஞ்ச நேரம் உட்காந்து காத்த வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒண்ணுல வீட்டுல சும்மா சாப்பிட்டு இருந்தேன், டாப் பண்ணி சும்மா கரண்ட் போயிடுச்சு, சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு வந்தேன். அப்ப மொத்தத்துல சும்மா தான் இருக்கிய? அப்ப இந்த அரசியல் இருக்கிறதுலாம் சும்மா தானா? இல்ல, நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுதே. சும்மா இருக்கல, கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா ஒண்ணு இல்லண்ணே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன், பார்த்தா சும்மா உட்காந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீ சும்மாவா? ஐயோ, உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னு தெரியல. இது யாரு தலைவரா? தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். செத்தனால சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கா? இல்ல, நான் சும்மா இருக்கணும்னு சொன்னேன். இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடி சும்மா இருக்கியா? ஏத்த விட்டு சும்மா சும்மா சென்னைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்கிற ஏட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா போல, சும்மா ஒரு பேசுக்கு என்ன தலைவா? இல்ல செருப்பு போடுவோம். சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த பத்தி பார்த்து படம் எடுத்து பண்ணும். சரியா பண்றேன் தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். இல்ல
வராம குருக்கு வந்த யார் குருக்கு வந்தா இல்ல உலக வராம குருக்கு வந்த எங்களை கீழே தள்ள விட்டது இல்லாம பெரிய யுவமார் சேல நின்று பேசிட்டு இருக்கேன். ஏம்லாம் வந்த போதுனா யார் வந்து போதுனா நான் ஒழுங்காதான் வந்தேன். இந்த பக்கம் ஆடக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க போதிட்டீங்க. நாளைக்கு தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க மாத்திட்டாங்க. பாத்தீங்களா தலைவர? தம்பி உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டாவை வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாரியே? கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க. காலப்படி இப்ப கையையும் பிடிச்சாச்சு, காலையும் பிடிச்சாச்சு, எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல ஏல குறுக்க வந்தா? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டம் வந்தா, இந்த பக்கம் கூட்டுக்காரன் வந்தா, குறுக்க போயிட்டாங்க. ஆட்டாவும் பேச முடியாதா பப்ளிக்கு? ஆமால. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா, இல்ல நீ அந்த கைத்த எடுத்துட்டு வா. இல்ல உடனே தொலைச்சு கூட தொலைச்சு அங்கேயே நின்று வயலங்க. இல்ல சீக்கிரம் கைத்த கொண்டு மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களா அவனை. இல்ல ஆட்ட எடுத்தலாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, கால கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு, இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல எதுக்குல குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆடக்கார வந்தா, இந்த பக்கம் சுடுக்கார வந்தா, போயிட்டாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா.